மின்னல் முரளிக்கு அப்புறம் உங்கள் கரியர் ஒரு டேக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், எப்படின்னா கெரியர் டேக் ஆஃப் வந்து ரெண்டு சைட்லேருந்து இருக்குது. ஒன்று வந்து இன்டர்னல், நான் வந்து டேக் ஆஃப் பண்ணிக்கிறேன், நான் வந்து ஒரு படம், நான் ஆரண்யகாண்டன் ஒரு பெரிய படம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி நான் வந்து நானே பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டேக் ஆஃப் ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து ரைட்டர்ஸ் மனசுலையும் டைரக்டர்ஸ் மனசுலையும் ஒரு டேக் ஆஃப் கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. என் விஷயத்தில் நடந்தது வந்து இந்த செகண்ட் ஒன். அவங்க மனசில் ஒரு டேக் ஆஃப் கொடுத்துரு வந்துருச்சு. முக்கியமாக ரைட்டர்ஸ் இன் மலையாளம் ரைட்டர்ஸ் ஆகட்டும், தமிழ் ரைட்டர்ஸ் ஆகட்டும், இப்போ தெலுங்கும் பண்ணுறதுனால ப்ளஸ் டேரக்டர்ஸும் அவங்க பார்த்துட்டு இவர் ஹீ கேன் புல் எனி கேரக்டர்ஸ், எல்லாரோடையும் பிளெண்ட் ஆகிறாரு, ஏஜும் கொடுக்க முடியுது, லோவும் பண்ண முடியுது, ஃபைட்டும் பண்ணுறேன் காமெடியும் பண்ணுறேன். ஸோ அப்போ ஒரு ஒரு நிஜமாக சொல்லப்போனால் அவங்க மனசில் பெரிய டேக் ஆஃப் வந்துருச்சு.